உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அனுஷம் ஆர்வி சேகர். இன்றைய காணொளியில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 21/6/2020 அன்று வருகின்ற சூரிய கிரகணத்தை பற்றி, அதில் என்னென்ன எந்த நட்சத்திரக்காரர்கள் சாந்தி செய்ய வேண்டும், எந்த மாதிரி பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் பார்க்க இருக்கின்றோம். வருகிற மங்களகரமான சார்வரி வருஷம் ஆணி மாதம் 7ஆம் தேதி 21/6/2020 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு தொடங்கி பகல் 3 மணி வரை, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காலம்பர் 9 மணியிலிருந்து பகல் 3 மணி வரை மிருகசீரிஷம் திருவாதிரை ரெண்டு நட்சத்திரங்களில் இந்த சூரிய கிரகணம் நிகழும். இதற்கு முதல் சனிக்கிழமை தான் அமாவாசை. அமாவாசைக்கு அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியும், இந்தியா பூரா இந்த கிரகணம் தெரியும். இந்த கிரகணம் மிகவும் மோசமான கிரகணம் என்று சாஸ்திரிய கூறுகிறார்கள். அதனால் என்ன செய்யணும், கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் காலையிலேயே 7 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு போஜனம் சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல அமர்ந்து கொள்ளவும். தெய்வ வழிபாடு செய்வது தான் இந்த காலகட்டத்திலே சிறந்தது. எந்த நட்சத்திரக்காரர்கள் சாந்தி செய்ய வேண்டும், வீட்டிலே பயன்படுத்தப்படும் பொருள்களிலே தற்பையை போட்டு வைக்கணும், அப்போதான் அந்த கிரகத்தினால் ஏற்படுகின்ற தோஷம் வராதுன்னு சொல்லுவாங்க. கிரகணம் முடிந்த பின்பு அவர்கள் குளித்த பின்பு புதிதாக சமைத்த சாப்பாடு சாப்பிடணும். கிரகணம் முடிஞ்ச பிறகு குளிக்கணும். குளிச்சிட்ட பிறகு அப்ப கிரகணம் விட்ட பிறகு சமையல் செய்து அதை சாப்பிட வேண்டும். பழைய சாப்பாட்டெல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடாது. கிரகண தோஷம் உள்ள நட்சத்திரங்கள் என்னென்ன, எந்தெந்த நட்சத்திரக்காரங்கள் பரிகாரம் இந்த சூரிய கிரகணத்தப்ப செய்யணுங்கிறத பார்ப்போம். ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், சித்திரை, சுவாதி, அவிட்டம், சதயம். இந்த நட்சத்திரக்காரங்கள் எல்லாம் ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், சித்திரை, சுவாதி, அவிட்டம், சதயம். இந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் கிரகணத்தப்ப தோஷம் ஏற்படும். அதனால இவங்க வந்து கட்டாயமாக பரிகாரம் செய்து கொள்ளும். கிரகண தோஷம் உள்ள நட்சத்திரங்களிலே பிறந்தவர்கள் சாந்தி செய்து கொள்ளும். இந்த நட்சத்திரக்காரர்கள் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். கட்டாயம் தலை குளிக்க வேண்டும். நீங்க வந்து சாதாரண உடம்புக்கு மட்டுமே குளிக்க கூடாது, தலைக்கும் சேர்த்துதான் கிரகணத்தன்று குளிக்க வேண்டும். கிரகணத்துக்கு முன்பும் புனித ஆற்றில் நீராட முடியாதவர்கள், அதாவது புனித ஆற்றில் போய் நீராடலாம், வீட்டுல பக்கத்தால குளம் இருந்துச்சுன்னா நீர் இருந்துச்சுன்னா குளிக்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள மந்திரத்தை வீட்டில் குளிக்கும் போது அந்த நீரை கையில் எடுத்து அந்த மந்திரத்தை 3 முறை ஜெபித்து விட்டு அருகம்புள்ளை தலையில் வைத்து குளிக்கவும், கங்கையில் நீராடிய பலன் கிடைக்கும். என்ன மந்திரம் கூறி ஜெபிக்க வேண்டும், ஓம் கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மா சிந்து காவேரி ஜலஸ்மின் சந்நிதம் குரு என்று இந்த மந்திரத்தை 3 முறை அந்த தண்ணீரை கையில் எடுத்து அதை விட்டு இந்த மந்திரத்தை கூறும். பின்னர் தலையில் தெரிந்துக்கொள்ளும், தலையிலே தர்ப்பை இருக்க வேண்டும். உணவு உண்ணக்கூடாது. சூரிய கிரகணம் எழுவதற்கு 12 நேரத்துக்கு முன்னாடியே உணவு உட்கொள்வதை நிறுத்திட வேண்டும். ஆனால் 7 வயதுக்கு உட்கொண்ட குழந்தைங்க, 70 வயதுக்கு விட்ட பெரியவர்கள் இதற்கு இந்த விதியை அனுசரிக்க வேண்டியதில்லை. முடியாதவர்கள் திரவ உணவை ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம், கஞ்சி சாப்பிட்டுக்கலாம். கிரகண காலத்துக்கு முன் சமைத்த உணவுகளை கிரகணத்துக்கு பின்னும் எந்த காலத்திலும் உண்ணக்கூடாது என்கின்றது சாஸ்திரங்கள், நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது. பழைய உணவை கிரகணத்திற்கு பிறகு சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறது. என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, தண்ணீர் வேக வைக்காத உணவுப் பொருளில் ஒரு தர்ப்பையை புள்ளை போட்டு வைக்க வேண்டும். இந்த கிரகண தோஷம் இது இப்படி போடுறதால கிரகண தோஷம் ஏற்படாதவாறு தடுக்கும். கிரகண நேரத்தில் உறங்கக்கூடாது, தூங்கக்கூடாது. கிரகணத்தை நேரடியாக கண்ணால் காணக்கூடாது. இதைதான் இன்றைய அறிவியலாளர்களும் இந்த கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கர்ப்பஸ்திரிகள், பிரெக்னன்ட் லேடிஸ், சூரிய கிரகணங்களிலே மேனியில் சூரிய ஒளி படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கிரகண ஒளி மேனியிலே படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது வெளியிலே போகக்கூடாது. கிரகணம் தொடங்கும் போதும் முடிந்த பின்னும் கட்டாயம் குளிக்க வேண்டும். தர்ப்பணம், இந்த கிரகண காலத்துல, சூரிய கிரகண காலத்துல தர்ப்பணங்கள் செய்வது ரொம்ப விசேஷம். அதாவது தகப்பனார் இல்லாதவர்கள் இந்த நேரத்திலே தர்ப்பணம் செய்வதன் மூலம் அனைத்து தோஷங்களிலிருந்தும் அவர்கள் விடுபடுவார். அதாவது அவங்க வந்து அப்பாவுக்கு வந்து அமாவாசை திதி கொடுக்காம இருக்கலாம், வருஷ திதி கொடுக்காம இருந்திருக்கலாம். இந்த கிரகணத்தின் போது நீங்கள் இந்த தவசத்தை கொடுக்கின்ற இந்த தோஷ இதை செய்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த தோஷங்களிலிருந்து கண்டிப்பாக விடுதலை ஏற்படும். பிறப்பு இறப்பு தீட்டு உள்ளவர்களும்
இந்த சூரிய கிரகணத்தின் போது தர்ப்பணங்கள் செய்யலாம், அதில் எந்த விதமான தடை இல்லை. மந்திர ஜபம், கிரகண நேரத்தில் இறைவனை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டியது அவசியம். அதாவது இறைவனை நமக்கு தெரிந்த பாடல்களோ அல்லது நினைத்து கொண்டோ இருக்க வேண்டும். அதாவது ஜபம் செய்யலாம். இந்த காலத்திலே ஒரு முறை செய்யும் மந்திர ஜபம் பல மடங்கு பலன்களை தருகிறது என்று சாஸ்திரங்கள். எனவே அமைதியாக அமர்ந்து ஜபம் செய்ய வேண்டும். குறிப்பாக கற்பனை பெண்கள் தனிமையிலே அமர்ந்து இறைவனின் நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பது கருவில் இருக்கும் குழந்தைக்கு மிகவும் நன்மை பயக்கும். லலிதா சகஸ்ரநாமம், அது அபிராமி அந்தாதி, அதுபோன்று விஷ்ணு சகஸ்ரநாமம், உங்களுக்கு தெரிந்த அதாவது கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், இது எது வேணாலும் சொல்லலாம். இந்த சொல்லுகின்ற பொழுது அதனுடைய மந்திர பலன்கள் அதிகமாக உங்களுக்கு வந்து சேரும். தானம், கிரகண நேரத்தில் தானம் அளிப்பது மிகவும் நன்மையாக செயல். கிரகண நேரத்தில் கேதுவுக்கு பிரியமான தானங்களை அளிப்பது விசேஷம். கோதுமை, கொள்ளு அல்லது உளுந்து, தேங்காய், பழம் ஆகியவற்றை தானம் செய்வது நல்லது. பரிகாரம் என்ன செய்ய வேண்டும்? பரிகாரம் என்று பெரிதாக சொல்ல வேண்டியது ஒன்றும் அவசியம் இல்லை. சூரிய கிரகணத்தின் காலை வேளையிலே வழக்கம் போல் குளித்துவிட்டு தங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கிவிட்டு இஷ்ட தெய்வத்தை உபாசனை செய்து கொண்டிருந்தாலே போதுமானது. சூரிய கிரகணம் விட்டதும் மீண்டும் ஒரு முறை நீராடிவிட்டு புதிதாக சமைத்த உணவை எடுத்துக் கொள்ளலாம். அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்யலாம். இப்பொழுது நீங்க அருகில் இப்ப கோயில் திறந்திருந்தா போய் அர்ச்சனை செய்யலாம், மூடி இருந்துச்சுன்னா பின்னாடி பார்த்துக்கலாம். இது மிக சிறிய எளிய பரிகாரம், அதிக செலவில்லாத பரிகாரம். ஆகவே நண்பர்களே, வருகின்ற சூரிய கிரகணத்தின் போது இந்த செயல்களை நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் வாழ்வு நன்றாக நிச்சயமாக மலரும். இந்த கொரோனா வைரஸிலிருந்து நம் அனைவரும் விடுபடுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. என்னுடைய சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்படிதான் நீடுகின்ற காணொலிகள் உங்களுக்கு விரைவாக வந்து சேரும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனுஷம், ஆர்.வி.சேகர்.